இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கமான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாக அன்லிமிட்டடாக இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீயாக ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தடவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோவர்ஸை அமௌண்ட் கொடுத்து பை பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்குமே இந்த வீடியோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிளேஸில் செரன் ஒய்டி அப்படின்ற மாதிரி வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், அதை டாப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பேஜை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் சர்ச் திஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கியூலிஸ் அப்படின்ற மாதிரி என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இந்த மாதிரி வரும். இந்த போஸ்ட்டை டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் சம் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கிறீங்க. பாட்டம் வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த பிளேஸில் ஒரு யூ ஹேவ் டு வெயிட் 8 seconds அப்படின் அதாவது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 seconds பார்த்தீங்கன்னா லோட் ஆகும் இந்த பேஜ். ஸோ லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் எப்படி நம்ம ஃப்ரீயாக ஃபாலோவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போ லைவாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் மெத்தட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ண போகிறது கிடையாது, நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட்டாக லாகின் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சேஃப் மெத்தட் தான். வித் அவுட் லாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த பிளேஸில் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான். கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்டோ ஃபாலோவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேப் பண்ணுங்கள். சம் ஆட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் நீங்கள் எந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைலோட யூஸ்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செரன் டெக்னோ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டோட யூஸ்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ரியல் அக்கௌண்ட்டோட யூஸ்னே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சர் அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி இருக்கும். அந்த டிக் பட்டனை வந்து எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் வித் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப்சா இருந்தது அப்படின்னா நீங்கள் கேப்சா கிளிக் பண்ணி இந்த மாதிரி வெரிஃபை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் வித் இன்ஸ்டாகிராம்ன்றதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 seconds கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ரீடைரக்ட்ன்ற மாதிரி இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளேஸில் ரெண்டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. செலக்ட் ஃபாலோவர்ஸ் டைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீமியம் ஃபாலோவர்ஸை வந்து பை பண்ணணும் அப்படின்னா அதாவது இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் அண்ட் அன்லிமிட்டெட் ஃபாலோவர்ஸ் நான்ட்ரா ஃபாலோவர்ஸ் ரியல் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து பை பண்ணணும். இதை நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் 1000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 350 ருபீஸ். நீங்கள் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். ஸோ ரொம்பவே அதிகமான ப்ரைஸ் தான். நீங்கள் 10,000 ஃபாலோவர்ஸை வெறும் 890 அப்படின்ற மாதிரி ப்ரைஸு 790 அப்படின்ற மாதிரி கம்மியான ப்ரைஸில் நீங்கள் பை பண்ண முடியும். நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 350 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸை வெறும் 149 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் வந்து பை பண்ண முடியும். அது எப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். Jeranyt.shop அப்படின்ற மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டு தான். இதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேஜில் நீங்கள் ரெகுலராக ரீல்ஸ் பண்ணுவீங்க, ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரெகுலராக லைக் இன்க்ரீஸ் பண்ணணும், பல்காக ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வேணும், நான் பை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த வெப்சைட்டில் Jeranyt.shop அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதில் இந்தியன் ஃபாலோவர்ஸ் ஃபாரின் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்குது, லைக்ஸ் வியூஸ் எல்லாமே. இதில் ஃபாரின் ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளேஸில் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. 10,000 வரைக்கும் பேக்கேஜ் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி லிங்கை ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தினா டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்து பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பேலட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் ஃபாலோவர்ஸ் ஆக்டிவேட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ப்ரீமியம் பை பண்ண போகிறதா ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் Jeranyt.shop அப்படின்ற வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரீ ஃபாலோவர்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு 12 hours ஸ்டார்ட் ஆகுமாமா 10 ஃபாலோவர்ஸ் நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிளேஸில் கெட் ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் அப்படின்றத வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நம்ம யூஸர் நேம் பார்த்திங்கன்னா இருக்குது, கெட் ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபாலோவர்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து யூசர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எனபிள் இருக்குது. இப்போ சப்மிட் வந்து பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு கேப்சா வந்து கிளிக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேப்சா வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை
வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸில் லோட் ஆகும். நம்ம லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் போஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் ஃபார் ஃப்ரீ 10 ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இமீடியட்டாக ஸோ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.